என்ன பத்திரக்காளி, என் பொண்டாட்டி நான் வெளிநாட்டுல இருந்து வாரேன் வாரேன்னு சொல்லிட்டு வரலன்னு என் மேல கோவத்துல இருக்குதியோ? கோவம் ஒண்ணும் உங்க மேல இல்லங்க. எப்பவும் உங்களையே நினைச்சு நினைச்சு எனக்கு சாப்பாடே இறங்குலங்க. ஏட்டி பத்திராளி படத்தை போட்டுச்சா? ஏ பத்திராளி, நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் தர போறேன். நீங்க எனக்கு ஒரு சர்ப்ரைஸும் தரண்டா. மாசம் மாசம் நீங்க தான் நிறைய பைசா எல்லாம் அனுப்பி தாரியே இல்லையா? நீங்க இவ்வளவு நாள் வெளிநாட்டுல இருந்து கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், சீக்கிரம் வீட்டுக்கு வந்துருங்க. ஏ பத்ராளி, என் மேல இவ்வளோ பாசம் வச்சிருக்கிறியாக்கம், உன்கிட்ட சொல்லாம திடீர்னு உன் முன்னால வந்து உனக்கு சப்ளைஸ் தரலாம்னு நினைச்சேன். பாவம், நீயே என்னை நினைச்சு கஷ்டப்பட்டுட்டு இருக்கியா. உன்னை ஏமாத்த எனக்கு மனசே வரல. சரி சரி, சொல்ல வந்த கதையே நான் மறந்துட்டேன். நாளைக்கு நான் வீட்டுக்கு வாரேன்னா காலையில நான் 5 மணிக்கெல்லாம் திருவனந்தபுரம் ஏர்போர்ட்டுக்கு வந்துருவேன். நானே காரை பிடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துருவேன். பத்திரமா இருங்க. ஏட்டி உங்க அப்பா நாளைக்கு வராவளம் டி. ஏமா போன கொண்டு அப்பா கிட்ட நான் ஒரு வார்த்தை பேசட்டு? நான் பேசு. ஏப்பா நாங்க கேட்டதெல்லாம் வாங்கி வச்சிருக்கதேடா? எல்லாம் வாங்கி வச்சிருக்கேன் கண்ணோளா. ஏப்பா ஆளுக்கு ஒரு ஸ்மார்ட் போனு லேப்டாப் எல்லாம் வாங்கினேலாப்பா? எல்லாம் வாங்கியிருக்கேன் கண்ணோளா. நேரம் ஆச்சு, இப்பவே ஏர்போர்ட்டு கிளம்பணும். அப்பா போன வச்சிரட்டா? சரிப்பா சரிப்பா. ஏட்டி அப்பா ஆளுக்கு ஒரு போன் வாங்கியிருக்காங்களா இல்ல ஒரே ஒரு போன் தான் வாங்கியிருக்காங்களா? தெரியல ஏட்டி, அப்பா எல்லாம் வாங்கியிருக்கேன்னு சொன்னாவ, நாளை காலையில பாக்கலாம். ஏட்டி இப்பவே மணி ராத்திரி 8 ஆகிட்டு ஏட்டி. காலையில அப்பா வீட்டுக்கு வரும்போது நம்ம அங்க இருக்காட்டி அப்பா யாசு வரேட்டி. ஐயோ என்ன அடிச்சு கொல்ல போறாரே இந்த மனுஷே, நான் என்ன செய்ய? ஏமா எப்படியாவது வீட்டுக்கு சீக்கிரம் போயிடலாமா? நீ அழாதமா. ஏட்டி உங்க அப்பா கிட்ட ஒரு வார்த்தை கூட நான் கேட்காம வந்து இப்படி அவசரப்படுறேனேட்டி. என்னட்டி செய்யறதுக்கு ஏற நெஞ்சு வலி வருவேட்டி. ஏமா வாமா முதல்ல அந்த கட்டில இருமா, யோசிப்போம். ஏடி காலையில 5 மணி திருவனந்தபுரம் வந்தாச்சுனாக்கி எத்தனை மணிக்கு நம்ம வீட்டுக்கு அப்பா வரோம்? எப்படி 8 மணிக்கெல்லாம் வந்து சேர்ந்துருவாருட்டி? நம்ம சொப்பன சுந்தரி அத்தைட்ட வீட்டுக்கு கூட்டிட்டு போக சொல்லி கேப்பமா? அந்த நிலாவைத்தான் நான் கையில பிடிச்சேன் ஏ ராசாவுக்காக. வந்துட்டு பைத்தியம். ஏ பத்ராளியக்கோ, ஏ பத்தக்கா, ஏன் இப்படி கப்பலுக்கு வந்து போன மாதிரி இருக்குதிய? சின்ன பொண்ணாக்கா எங்க அப்பா நாளைக்கு வெளிநாட்டுல இருந்து வாராவளாம். அப்படியா, உங்க அப்பா வெளிநாட்டுக்கு போய் 2 வருஷம் இருக்கும் இல்லையா? நாளைக்கு வாராராக்கும். இவ்வளவு சந்தோஷமான விஷயத்துக்காக இப்படி முஞ்சி அம்மன் வச்சிருக்கிறிய? அவர் வருவாரே அவர் வருவாரே, உங்க உடஞ்சு போன உள்ளத்தை ஒட்ட வைக்க அவர் வருவாரே. வருவார் வருவார் ராசகுமாரன் நாளை வருவார். சும்மா இரு சின்ன பொண்ணு, நானே கோவத்துல இருக்கேன், நீ பாடி பாடி வெறுப்பேத்தாக. ஏக்கா நானே 20 வருஷமா எனக்கு பீட்டரை காணாம தேடி தேடி இப்ப கண்டுபிடிச்சு எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன். நீங்க எங்க உங்க மாப்பிள்ள வரும்போது இப்படி வருத்தப்பட்டு இருக்கியா? நான் பாட்டுக்கு செவனே வீட்ல இருந்தேன், நீ தான் பிரியா டூரு கூட்டிட்டு போறாவாடி என்ன கூட்டிட்டு வந்தா. என் மாப்பிள்ளைட்ட நான் ஒரு வார்த்தை கூட கேட்காம இங்க வந்து நிக்கிறேன். நாளைக்கு நான் எப்படி அவருக்கு
ஏக்கா ஒன்றும் கவலைப்படாதுங்கக்கா, இப்போ காரை பிடிச்சி போனாலும் விடியும்னு 5 மணிக்கெல்லாம் வீடு போய் சேர்ந்துடலாம்க்கா. உங்களை வண்டி ஏற்றி விடட்டா? இப்போ காரை பிடிச்சிட்டு போகணும்னா 10,000 ரூபாய்க்கு காருக்கு கேட்பானே, என்கிட்ட ஒரு பைசாயும் இல்லை. உங்ககிட்ட இருக்கு அவ்வளோ, கொஞ்சம் தருவியா? ஐயே அக்கா, நான் உங்களுக்கு கூட டூருக்கு வரும்போது வெறும் 100 ரூபா தாங்க கை செலவுக்கு கொண்டு வந்தேன். அதையும் மணி பியல்ஸில் வச்சு என் பியாக்குக்குள்ளே உள்ளதுக்கு போட்டேன். பார்த்துடுங்க, எங்கே கிடக்குன்னு தேடி தேடி பார்த்தேன், கிடைக்கவே இல்லை. இனி வீட்டுக்கு போன பிறகு சும்மா இருக்கிற நேரம் தேடாமல் கிடைக்கும். பார்த்துடுங்க. ஏடி பார்க்க, இந்த சின்ன பொண்ணை காளை ஊட்டிக்கு டூர் வரும்போது 100 ரூபா கொண்டு வந்தாவளாம். டீ 100 ரூபாய கொண்டு வந்துட்டு இது போட்டு ஆட்டத்தை கண்டியா? ஏம்மா எனக்கு நெஞ்சு வலிக்குவே. ஏடி மக்களை ஓடி வாருங்க டீ. ஏம்மா உனக்கு என்னமா ஆச்சு? ஐயோ எனக்கு உயிர் இப்பமே பெயரும் போல இருக்கட்டி, என்ன இதுல கிடத்துங்கட்டி. ஏ பத்ராளியக்கா, இதுல பைய படுங்கக்கா. ஏடி அந்த சொப்பன சுந்தரிய வர சொல்லுங்கட்டி. ஐயோ அம்மா, என் உயிர் இப்ப பெயரும் போல இருக்கே. என் உயிர் போனாலும் வீட்டுலதான் போனோம், வர சொல்லுங்கட்டி அவளை. ஐயே பத்ராளியக்காளுக்கு என்ன ஆச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தாவோ? ஐயே எங்க அம்மைக்கு என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இது வரைக்கும் எங்க அம்மா நெஞ்சு வலின்னு சொன்னதே இல்ல. எங்களுக்கு பயமா இருக்குக்கா. அம்மா என்ன மூச்சு விட முடியலையே. அம்மா. ஐயே பத்ராளியக்கா, இது வரைக்கும் காய்ச்சல் கூட வந்தது இல்லையே. இப்படி படுத்து கிடக்க மனசு கஷ்டமா இல்லையா இருக்கு? நான் ஓடி போய் சொப்பன சுந்தரி எல்லாம் கூட்டிட்டு ஓடி வந்துரும்பளோ. ஏம்மா உனக்கு என்னமா ஆச்சு? கண்ணை திறந்து பாருமா. ஏடி எனக்கு ஒன்னும் ஆவேலட்டி, சும்மா தம்பி நெஞ்சு வலி வந்தது மாதிரி நடிச்சேன். அப்ப தம்பி அவ்வளவு சீக்கிரமா நம்மள கூட்டிட்டு வீட்டுக்கு போவாளுவ. காலையில 7 மணிக்கெல்லாம் வீட்டுல இருக்கணும் டீ. நாங்க கூட உண்மையிலேயே உனக்கு நெஞ்சு வலி வந்துட்டோம்னு பயந்துட்டோம்மா. பத்ராளியக்கா, என்ன சொப்பன சுந்தரி வந்திருக்கா, கொஞ்சம் பாருங்கக்கா. அக்கா உங்களுக்கு என்ன ஆச்சுக்கா? பத்ராளியக்கா, சாயங்கள் எல்லாம் நல்லா தான் இருந்தாவ. எங்க கூட கடைக்கெல்லாம் வந்து 2 புரோட்டாலும் வாங்கி தின்னாவளே. இப்ப திடீர்னு என்ன ஆச்சுனே தெரியல, நெஞ்ச பிடிச்சு அப்படியே சாஞ்சிட்டாவ. அக்கா அவளுக்கு நல்லா நெஞ்சு வலிக்கு கண்டியலா, நீங்க உடனே உங்க மாப்பிள்ளைட்ட சொல்லி வண்டி எடுத்து வியாகமா வீட்டுக்கு போயிருவோம்க்கா. அப்படினா சொல்லியா? பத்ரகாளியா கால கூட்டிட்டு அப்ப நம்ம உடனே கிளம்புவோம். அம்மா எனக்கு மூச்சு விட முடியலையே. அக்கா அந்த போறேன்க்கா, வண்டி எடுத்துட்டு வர சொல்லி. அம்மா பைய எழும்புமா? பைய பார்த்து தூக்குங்க பிள்ளை. அம்மா மெதுவா நடந்து வாமா. பிள்ளை பத்ரகாளியா கால மெதுவா ஏத்தி கொண்டு வாங்க பிள்ளை. சீக்கிரம் வண்டிய கொண்டு போங்க. இடையில ஏக்கா உங்களுக்கு இப்ப எப்படி இருக்குது? அம்மா கொஞ்சம் பரவாயில்லம்மா, வீட்டுக்கு போய் சேர்ந்தா போதும். மக்களே இடம் வந்துட்டான்னு பாருங்க. ஏக்கா இது எந்த இடம் வந்திருக்குது? படசேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் வந்துட்டோம்க்கா. இனி 20 நிமிஷத்துல வீடு போய் சேர்ந்துடலாம். மக்களே அம்மையை கை தாங்கலாம் பிடிச்சி இறக்கி விடுங்கட்டி. எப்படியோ கடவுள் புண்ணியத்துல வீடு வந்து சேர்ந்துட்டோம். பத்ரகாளியக்காளுக்கு ஒண்ணும் ஆகல. சரி சொப்பன சுந்தரி அக்கா, பத்ரகாளியக்காளு நல்லா உடம்பு சரியில்ல கண்டியலா, நான் போறோம் மதியத்துக்கு உங்க வீட்டுக்கு வாரேன். எப்படியோ நல்லபடியா வீடு வந்து சேர்ந்தோம். மணி 6 தான் ஆகிருக்குமா? அப்பா எப்படி வீடு வந்து சேர 8:30 மணி ஆகிரும்லையா? நல்ல காலம் டீ, நெஞ்சு வலின்னு சொன்னதுனால நம்மள இவ்வளவு சீக்கிரம் கொண்டு வந்து விட்டாளுவ. இல்லனாக்கி வாடகை கார் பிடிச்சிட்டு 10,000 ரூபாய் இல்லாட்டி நம்ம தெண்டம் கொடுத்துட்டு வந்திருக்கணும். ஏம்மா சும்மா சொல்ல விடாமா, உன் நடிப்புக்கு ஆஸ்கார் அவார்டே கொடுக்கலாமா? சரி டி மக்களே, நான் வீட்டுல போய் எல்லா வேலையும் செய்து வைக்கேன். அந்தந்த ஆளை போட்டுட்டு போனது. ஏடி இந்த நடிப்பு சும்மா ட்ரெய்லர் தான் டீ, இனி அப்பா வந்த பிறகு அவளுக்கு நடிப்பை பாரு. கண்ணோளா. ஏடி அப்பா வந்தாச்சு, அப்பா வந்தாச்சு. கண்ணோளா எப்படி இருக்குதிய? அம்மா எங்க? இப்ப நாங்க நல்லா இருக்கோம்ப்பா. வாங்க அப்பா முதல்ல வந்து இருங்க. அம்மா அப்பா வந்திருக்கியாவ? என்னங்க வந்துட்டீங்களா? நீங்க வரவேன்னு சொன்னேனே, நேத்து ராத்திரில இருந்து நானும் உங்க பிள்ளையும் தூங்காம காத்துட்டு இருக்கோம். பாத்துடுங்க. அப்படியா கண்ணோளா, உறங்காமையா காத்துட்டு இருந்தீய? ஏடி அப்பாக்கு காப்பி எடுத்து கொடுங்க டீ. வாருங்க டீ. பாவண்டி அப்பா கஷ்டப்பட்டு வந்திருக்கியாவ? ஏடி நடிப்புக்கு பத்ரகாளியை விட்டு ஆளே இல்ல டீ.